ஓம் தத் புருஷாய வித் மகே வக்ரதுண்டாய தீமிதி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் 2019லே மூன்று கிரகங்கள் வக்கரமாக இருக்கிறது. அந்த காலம் சொல்லி அதுக்கு தகுந்த பலனை இப்பொழுது உங்களுக்கு பதிவிடுகிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்க. உங்கள் நல்லாதரவுடன் ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கிரீம் கிளீம் சாமுண்டாய விச்சே, ஓம் ஆஞ்ச சக்கராப்ஜ நிலையாய நமக, ஓம் சர்வியாதி பிரசமனியே நமக, ஓம் சர்வ மிருதி நிவாரணியே நமக, ஓம் கலிகல்மிச நாசினியே நமக, ஓம் சர்வாவத்து நிவாரணியே நமக, ஓம் தனதானிய விவர்த்தினியே நமக, ஓம் சம்பு மோகினியே நமக, ஓம் சிவாசினியே நமக, ஓம் எஞ்சப்பிரியாய நமக, ஓம் சக்கராஜ நிலையாய நமக. முருகாசரணம் சண்முகாசரணம். நித்தம் நித்தம் நினைவில் இருக்கவும், நெஞ்சில் எண்ணெனது யாவும் பழிக்கவும், கற்றவத்தை மறவாதிருக்கவும், ஸ்ரீ கந்தனை எமை காத்திருவாயே. குருவடி சரணம் திருவடி சரணம். கோள்கள் வக்கிரம். நவகிரகங்கள் சூரியனை மையமாக வைத்து பலப்புறமாக முன்னோக்கி சுற்றி வருகின்றன. அது அக்கிரகங்களின் சகஜமான நிலையாகும். சில சமயங்களில் தன் சகஜ நிலையிலிருந்து மாறி பின்னோக்கி சுற்றுகின்றன. இந்த நிலையை வக்கர நிலை என்கிறோம். இந்த 2019லே 6/3/2019 முதல் புத பகவான் 28/3/2019 வரை புத பகவான் வக்கிரமாகிறார். குரு பகவான் 12/4/2019 முதல் 11/8/2019 வரை குரு பகவான் வக்கிரமாகிறார். சனி பகவான் 1/5/2019 முதல் 18/9/2019 வரை வக்கிரமாக இருக்கிறார். நவக்கிரகங்களில் ராகு பகவான் கேது பகவான் இரண்டும் எப்பொழுதுமே பின்னோக்கி சுற்றுவதால் அதற்கு தனியாக வக்கர நிலை கிடையாது. சூரிய பகவான் சந்திர பகவான் இரண்டும் ஒளிக்கிரகங்களாக இருப்பதால் இவர்களுக்கு வக்கர நிலை எப்போதும் கிடையாது. பஞ்சபோதகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், சுக்கர பகவான், இந்த 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்கர நிலை உண்டு. ஆனால் 2019லே 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் வக்கர நிலை உண்டு. இந்த 5 கிரகங்களில் குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் ஆகிய மூன்றுக்கும் ஒரு விதமாகவும், புதன் புத பகவான், சுக்கிர பகவான் ஆகிய இருவருக்கும் ஒரு விதமாகவும் வக்கிரம் ஏற்படுகிறது. குரு பகவான் வக்கிரம், சனி பகவான் வக்கிரம். குரு பகவான் சனியும் சூரியனிடமிருந்து 120 பாகை விலகி செல்லும் போது வக்கிரம் ஆரம்பமாகிறது. 270 பாகை வரும் பொழுது வக்கிரம் நிவர்த்தியாகிறது. நட்சத்திர கணக்கில் பார்த்தால் 9 நட்சத்திரங்கள் இடைவெளி இருக்கும் போது வக்கிரம் ஆரம்பமாகும். அடுத்து 18 நட்சத்திரங்கள் இடைவெளி உள்ள போது வக்கிரம் நிவர்த்தியாகிவிடும். ரிட்ரோகிரேஷன் இங்கிலீஷில் சொன்னால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அந்த மாதிரி செவ்வாய் பகவான் சூரியன் இருக்கும் வீட்டிற்கு 6வது ராசியில் வரும்போது வக்கரம் அடையும். 8வது ராசியில் வந்ததும் வக்கர நிவர்த்தி ஆகிவிடும். புத பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் இந்த அமைப்பில் வக்கரநிலை ஏற்பட முடியாது. சூரிய பகவான், புத பகவான், சுக்கர பகவான் ஆகிய மூங்கோள்களுக்கு முக்கூட்டு கிரகம். எனவே சூரியனை விட்டு புத பகவான் 28 பாய்க்கு மேலும், சுக்கரன் 49 பாய்க்கு மேலும் போக முடியாது. இந்த அமைப்பு இயற்கையாக அமைந்து விட்டால் மேற்சொன்ன 6 ராசிகள் வித்தியாசமாக இங்கு பொருந்தாது, வர வாய்ப்பும் இல்லை. இந்த கிரகங்களில் வக்கரநிலை வேறு விதமானது. புத பகவான் திசை நடப்பவர்களுக்கு புதன் வக்கிரமாகும் பொழுது கிரகங்கள் அடிக்கடி வக்கிரம் பெறும் கிரகம் புத பகவான் தான். புத பகவான் நவக்கிரகங்களில் சூரியனை வேகமாக சுற்றி வரும் கிரகம் புத பகவான். பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்குள் புத பகவான் சூரியனை 4 முறை சுற்றி வந்து விடுகிறது. இப்படி சூரியனை சுற்றி வரும்போது புதன் 4 விதமான நிலைகளை அடைகிறது. மகாஸ்தமனம் சகஜ நிலை, வக்கிரஸ்தமனம் வக்கிரம். புத பகவான் சூரியன் அதன் சுற்றுவட்ட பாதையில் வழக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி சுற்றி வரும்போது சில சமயம் பூமியை விட்டு விலகி வெகு தூரம் சென்று சூரியன் மறுபக்கத்தை அடைகிறது. அதாவது பூமிக்கும் புதனுக்கும் இடையே சூரியன் இருக்கும் நிலை ஏற்படுகிறது. புதனை விட சூரியன் பல மடங்கு பெரியதாக இருப்பதால் பூமியில் உள்ள நம் பார்வைக்கு புதன் தெரியாமல் முழுவதும் மறைக்கப்படுகிறது. புதனை பார்க்க முடியாமல் முழுதும் மறைக்கப்படும் இந்த நிலைதான் மகா அஸ்தமனம் எனப்படுகிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. குரு பகவானுடைய வக்ரகாலம் 3 மாதங்களுக்கு அதிகமாகவும், சனி பகவானுடைய வக்ரகாலம் 4 மாதம் முதல் 5 மாதம் வரையிலும், செவ்வாய் பகவானுடைய வக்ரகாலம் 2 ஆண்டுக்கு ஒரு முறை சுமார் 2 மாதம், சுக்கர பகவான் வக்ரகாலம் சுமார் 50 நாட்கள் 1.5 வருடத்துக்கு ஒரு முறை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு வந்து எடுத்து வச்சு பேசும்போது, இப்போ அதாவது வந்து சுக்கர பகவான் வக்ரநிலை, அதாவது வந்து சுக்கர பகவான் வக்ரநிலை ஆகிட்டிருக்கும் போது சுக்கர திசை நடக்கிறவங்களுக்கோ அல்லது வந்து சுக்கரன் வந்து இருக்கிறவங்களுக்கோ, சுக்கரன் வந்து சுக்கர பகவான், புத பகவான், சூரிய பகவான் ஆகிய மூன்று கோள்களுமே மாதக்கோள்கள், முக்கூட்டு கிரகங்கள், வேகமாக நகரக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் பிளானட். எனவே சுக்கரனின் வக்கரத்தை துல்லியமாக கடிப்பது சற்று கடனம். இப்பொழுது எபிமரிஸ் மூலமாக கடித்து தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன்.
ஏன்னா 2019 வந்து பங்குனி வரைக்கும் தான் பஞ்சாங்கம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து புது பஞ்சாங்கம் வாங்கினா தான். ஆனால் எஃபெமெரிஸ் இருக்கிறதுனால என்கிட்ட அதை வச்சு நான் எப்பப்போ இந்த வக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் சொல்லியிருக்கேன். வக்கரநிலை பற்றிய ஜோதிட சாஸ்திரங்கள் கூறும் பலன், சுபகிரகங்கள் வக்கரமானால் அதிபலம் ஏற்படும், அவை ராஜ்யத்தை கொடுக்கும். ஜனன காலத்தில் வந்து சுபகிரகம் வக்கரமாச்சுன்னா அந்த சுபகிரகத்தினால் வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆனால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் தான் அந்த வக்கர பலன் நல்ல விதமாக கிடைக்கும் இல்லையா, சும்மா அந்த கேந்திரம் இந்த கேந்திரத்தில் இருந்தால் சுமாராக தான் கிடைக்கும், அதுக்காக கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. பாவக்கிரகங்கள் வக்கரமானால் மனிதனுக்கு துக்கத்தை தருவதும் வீண் அலைச்சலை உண்டாக்கும். அதாவது பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த கிரகங்கள். அதே மாதிரி வந்து சுபகிரகங்கள் வக்கரமாச்சுன்னா அது நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது வந்து ஒரு அமைப்பு உண்டு. வேற எல்லாம் ஒன்று தப்பு சொல்கிற அளவுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. வக்கரம் பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஜனன காலத்தில் வக்கரமாக இருந்ததுன்னா இளமையில் கஷ்டத்தை தரும், அப்புறம் முதுமையிலனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுக்கு மேலே தான் நல்ல பலன் கொடுக்கும். பாவக்கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுப பலனை அதிகம் தந்து கடைசியில் பயனற்ற நிலையை அல்லது புகழோட மரணத்தையோ தந்து விடுகிறது. அதனால் வந்து பாவக்கிரகங்கள் வக்கரமானவர்கள், திசை நடக்கிறவங்க, நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வழி பண்ணிங்கன்னா சனி பகவான் வக்கரமானால் அதுக்கு தகுந்த மாதிரி சனீஸ்வரனோ அல்லது வந்து ஆஞ்சநேயரோ வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். தெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். அதாவது வந்து அன்னாடிமே தெய்வ வழிபாடு மட்டும் சொல்ல ஒரு முக்கியமான நாட்கள் முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்துள்ளார்கள். ஒரு சதுர்த்தி வருகிறது அல்லது வந்து பிரதோஷம் வருகிறது அல்லது வந்து சனி பிரதோஷம் கூட வரும். அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயனுடைய நட்சத்திரம் வரும். இந்த மாதிரி நாளில் போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு. சனி பகவான் வக்கரநிலை ஜனன காலத்தில் இருந்தால் உலகப்பட்டுகளில் இருந்து விடுவித்து ஆன்மீகத்தில் உயர்வடைய வழி செய்கிறது. குரு பகவான் சனி பகவான் வக்கர நிலை கௌரவம் புகழை ஏற்படுத்துகிறது. புத பகவான் ஜனன காலத்தில் வக்கரமாக இருந்ததுனால் சமயோதிகமான புத்திசாலித்தனத்திற்கும் ஏமாற்றுவதற்கும் திறமையாக பேசுவதற்கும் கபட நாடமானத்திற்கும் துணி புரிகிறது. நாஸ்திக எண்ணங்களுக்கு குரு பகவான் வக்கரநிலை ஆனால் தவறான வருமானத்திற்கும் முறைகேடான செயல்களுக்கும் முறையற்ற சந்ததிகளுக்கும் வழிவகுத்து விடுகிறது. குருக்களுக்கு துரோகம், கோயில் சொத்தை குருக்கள் அப்படின்னா ஐயரு கோயில் சொத்தை அபகரித்தல், பொய்யான ஆன்மீக வேஷம் போன்ற செயல்களை செய்ய தூண்டுகின்றன. சனி பகவான் வக்கர நிலை கடின உழைப்பால் உயர்வைக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும், வாழ்வில் போராட்ட சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரும், திடீர் நோய் விபத்து வழக்கு போன்றவற்றை தரும். செவ்வாய் பகவான் வக்கரம் இல்லை என்றால் அதுக்கு பலன் சொல்லிவிடுறேன். செவ்வாய் பகவான் வக்கரம் ஜன காலத்தில் இருந்து அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு பெரிய ஷேர் மார்க்கெட் அதிபர் அவருக்கு செவ்வாய் வக்கரமாச்சு, உடனே ஜெயிலில் பிடிச்சி போட்டுட்டாங்க. இது நடந்தது இன்னைக்கு நேரத்தில் 1995 நடந்தது. நான் சொன்னேன்னு சொல்லலை, அதாவது வந்து அந்த அவர் எனக்கு தெரியும், அவர் வந்து வேறு என்னுடைய குருக்கிட்ட பார்த்துட்டு இருந்தார், அவருக்கு அந்த மாதிரி வக்கரமானதுனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தது. செவ்வாய் பகவானுடைய திசை நடந்தது, செவ்வாய் வக்கரமானவனா கரெக்டாக மாட்டுதுன்னு சொன்னார், கரெக்டாக அவர் வந்து சிக்கிட்டார். எத்தனை கோடிக்கு இது பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் தெரியாது. இதுவும் வாழ்வில் போராட்டத்தையும் கடின உழைப்பையும் காட்டும். சில சமயம் திடீர் லாபம் உண்டு, சில சமயம் விபத்துகள் உண்டு. புதனின் வக்கர நிலை இது நன்மையை தரும், உயர்ந்த கல்வியும் நல்ல பேச்சாற்றலையும் தரும். அதாவது வந்து நல்லா படிக்கிற டைமுக்கு தான் இந்த புத பகவான் வக்கரமாக குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க நம்பிக்கை இருக்கிறது. சுக்கர பகவான் வக்கர நிலைங்கிற போது கொஞ்சம் பெண்கள் பார்த்துருக்கணும், இது பெண்கள் விஷயத்தில் பல முறைகேடான வழிகளை ஏற்படுத்தும், திருமண வாழ்வில் குறைபாடுகள் தோன்றும், எதிலும் ஒரு கட்டுப்பாடான நிலை இருக்காது. ஒரு கிரகம் வக்கிரம் பெற்றால் அந்த கிரகத்தின் தன்மையிலோ காரகத்துக்கு குறைபாடுகள் இருக்கவே செய்யும். அதுபோல் வக்கர கிரகம் எந்த வீட்டில் உள்ளதோ அந்த வீட்டின் ஆதிபத்திய பலனில் குறைபாடுகள் இருக்கவே செய்யும். ஆக வக்கிரம் பெற்ற கிரகம் அதன் ஆதிபத்திய காரகத்தில் இருக்கும் வீட்டில் தன் வக்கர குணத்தை காட்டவே செய்யும். எனவே அது ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே குரு வக்கரமாக இருந்தாலும் சரி, சனி வக்கரமாக இருந்தாலும் சரி, அதாவது வந்து 6/3/2019 முதல் 28/3/2019 புத பகவான் வக்கரம், 2019லே 12/4/2019 11/8/2019 வரை குரு பகவான் வக்கரம், அதே மாதிரி வந்து 1/5/2019 18/9/2019 சனி பகவான் வக்கரம். அது மட்டும் இல்லாமல் கிரகத்தினுடைய பார்வைகள், ரெண்டாவது வந்து வேதை விபரீத வேதை இதெல்லாம் கணக்கிற்கு இருந்தாலும் இந்த வக்கர கிரகம் 2019 வந்து இந்த மாதிரி பலன்கள் நடக்கும் என்று கூறி மேலும் மீடியா தொடரும் இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர், நன்றி, வணக்கம்.